श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रीति भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्रां द्विसिंहकुहरामधिजग्मुषस्ते स्तम्भैकवर्जमधुनापि करीश नूनं त्रैलोक्यमेतदखिलं नरसिंहगर्भम् प्रत्यादिष्ट पुरातन प्रहरण ग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीनि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्ध्यजठरा जागृच्छिकाद्वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थूना पितामह्यभूत् चामीन विहारकच्छप महापुत्रीन् विदृच्छा हरे रक्षावामनरोष रामकरुणा काकुत्सहेदाहलिन् क्रीडावल्लवकल्पवाहन दशा कल्पिन्निति प्रत्यहम् यल्पन्तः पुरुषा पुनन्ति भुवनम् पुण्यौघपन्यापनाः அவதாரங்களிலேயே அற்புதமான அவதாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ நிசிம்ஹாவதாரத்தினுடைய பிரபாவங்கள் எல்லாம் வாச்சாம் அகோச்சர நம்முடைய வாக்கினாலே சொல்லி முடிக்க முடியாது. நம்முடைய வாக்கு என்பது மட்டுமல்ல, நம்மாழ்வாரே இதை சொல்லி முடிக்க முடியாது என்பதாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். அதனால நிசிம்மாவதாரத்தில் முன்னாடி பிரஹ்லாதாழ்வானுடைய சரித்திரம், அப்புறம் நிசிம்மனுடைய அவதார வைபவம், அப்புறம் தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வைபவம், இப்படியாக பல விதங்கள் இருக்கு. இப்போ நாம் அனுபவிக்க போவது ஸ்ரீ நிசிம்ம ரூபங்கள், ஸ்ரீ நிசிம்மன் சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோலங்கள் என்பதாக அர்த்தம். பெருமான் அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் அதில் உள்ளுக்குள்ளே பல ரூபங்களை எடுத்துக்கொள்வார். கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தோமானார் பகவான் கண்ணன் பாலகிருஷ்ணனாக இருந்தார். அதுக்கப்புறம் யௌவன திசையிலே அவன் யுவா அப்படின்னு சுவாமி தேசியன் கொண்டாடுறார். வேதமே பகவானை யுவான்னு கொண்டாடுறது. அந்த மாதிரி யௌவன திசையிலே இருந்த கிருஷ்ணன், இப்படியாக பலவிதமான கிருஷ்ணன். இதுல ஒவ்வொரு ரூபமுமே பகவான் எடுக்கிற ஒரு ஒரு அவதாரம் அப்படின்னு கணக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, பகவானுடைய சரீரம்ங்கிறது நம்முடைய சரீரம் போல இது வளருவது கிடையாது, தேய்வது கிடையாது, குறைவது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நமக்கு திடீர்னு சரீரம் கூடும், திடீர்னு குறையும், எல்லாம் உண்டு. அதனாலதான் இதுக்கு சரீரம்னே பெயரே. ஆனால் பகவானுடையது அப்ராகிருதமானது. அப்படின்னாலே கர்மாதீனமான ஒரு வளர்ச்சியோ தாழ்ச்சியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த விதமான விகாரமும் கிடையாது. அப்போ சின்ன பகவான் ஒரு வயசுல இந்த கண்ணன் வேற, ரெண்டு வயசுல இருக்கிற கண்ணன் வேற, மூணு வயசுல இருக்கிற கண்ணன் வேற, வளர்றானே அப்படின்னு கேட்டா, அது பகவான் சங்கல்பத்தினாலே அடுத்தடுத்த திருமேனியை எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தமா. முதல்ல குழந்தையா பிறக்கும்போது ஒரு திருமேனி, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு திருமேனி எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு திருமேனி எடுத்துக்கிறான். அதனாலதான் யசோதா பிராட்டி கட்டும் போது அப்ப திடீர்னு கண்ணன் வளர்ந்து இன்னொரு திருமேனி எடுத்துக்கிட்டான். அப்ப 2 இன்ச் அதிகமாயிட்டான். மறுபடியும் பெரிய கயிறு கொண்டு வந்து கட்டும் போது மறுபடியும் 2 இன்ச் அதிகமாகிட்டான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா திருமேனி அவன் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு திருமேனியை விட்டுட்டு இன்னொரு திருமேனி எடுத்துக்கிறான்னு சொன்னது அவதாரம் தானே. அந்த ரீதியில பார்த்தா கிருஷ்ண அவதாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள எத்தனையோ அவதாரங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு அவதாரத்துக்குள்ளேயே பல அவதாரங்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். இத வளருவதெல்லாம் கிடையாது அப்படின்னால, இது மாதிரி தான் வாமனாவதாரத்தை பார்க்கும்போது அவதாரம் பண்ணார், அடுத்த கஷணத்துல 7 வயசு பையனா இருக்கார் அப்படின்னா அடுத்த கஷணத்துல. இது வளர்ந்து வர்ற கதை இல்லை, இது பகவானுடைய மாயினாலே ஆச்சரிய லீலையினாலே வரக்கூடிய கதை, ஆச்சரிய சங்கல்பத்தினாலே வரக்கூடிய கதை. அப்ப வளர்ந்து வந்தா கிட்டத்தட்ட நாம அந்த சரீரமே மாறி மாறி இப்படி ஆயிருக்குன்னு சொல்லலாம். எப்படி இருந்த சரீரம் எப்படி மாறி போச்சு அப்படின்னா சொல்லலாம். ஆனா இது அப்படி இல்லையே,
இதுக்கு பிராகிருதமான வளர்ச்சி கிடையாதானபடினாலே பகவான் வேற வேற ரூபத்தை எடுக்கிறபடினாலே கிருஷ்ண அவதாரங்கள்னா உள்ளுக்குள்ள பல அவதாரங்கள் இருக்கு. வாமனாவதாரம்ல வாமனாவதாரம் ஒன்று, திருவிக்ரம அவதாரம்னு அப்படிதான் கனெக்ட் பண்றோம். அதனால அவதார கணக்கிலேயே ரெண்டு அவதாரம் இருக்கு. அதுல ஆகமங்கள்ல என்ன பண்ணாலும் கேட்டா எந்தெந்த பகவான் எடுத்த எந்தெந்த ரூபங்களை நாம் கோயில்களிலே பிரதிஷ்டை பண்ணலாம், திருவாராதனம் பண்ணலாம் என்பதற்காக சில கணக்குகள்ல சொல்லியிருக்கான். அதுல கிருஷ்ணா கிருஷ்ணாவதார ரூபங்கள் அசங்கியங்களா இருக்கு, நிறைய இருக்கு என்பதாக சொல்றார். ஏன்னா நாமளும் கோயில் எப்பவும் பார்க்கிறோம், வேணுகோபால கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், இப்படிலாம் பல கிருஷ்ணன், ருக்மிணி கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், தமிழ்ந்த கிருஷ்ணன், வெண்ணத்தாதி கிருஷ்ணன், இப்படி பலவிதமா பகவான் சேவை சாதிக்கிறார். அநேக ரூபங்களை பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த மாதிரி நிஜமாவதாரத்திலையும் ஏகப்பட்ட ரூபங்கள் இருக்கான். 70க்கும் மேற்பட்ட ரூபங்கள் இந்நிஜமாவதாரத்தில ஆகமத்திலே சொல்லியிருப்பதாக சுவாமி தேசிகனே எடுத்து சாதிக்கிறார். ஒரு 2 மணி காலம் இருந்த பகவானுடைய அவதாரத்திலேயே இத்தனை ரூபங்கள் அதுல சேவை சாதிச்சிருக்க, அது ஆகவப்படியாக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணலாம் என்பதாக சொல்லியிருக்கார். பிரதிஷ்டை பண்ணா பெருமாள் அந்த ரூபத்தோடு எழுந்து வருவார், அந்த இடத்துல அந்த விக்கிரகத்துல சாநித்தியம் செய்து வருவார் அப்படின்னு. அப்படி ஸ்ரீநிசிம்ஹ அவதாரங்கள் அநேகமாக பிரசித்தமாக பல ஸ்தலங்கள்ல நாம சிகிச்சிருந்திருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது சுவாமி தேசிகன் அனுபவித்த ஸ்ரீ நிசிம்மாவதாரங்கள் அப்படின்னு பார்க்கலாம். நிசிம்மன் விஷயமாக சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காமாசிகா அஷ்டகம் என்பதாக. காமாசிகா அதாவது திருவேழுத்தி என்கிற திவ்ய தேசத்திலே எம்பெருமான் ஸ்ரீ நிசிம்மன் சேவை சாதிக்கிறார், அவருக்காக அந்த ஸ்தோத்திரம் சாதிச்சார் அப்படிங்கிறது தெரியும். அது தவிர சங்கல்ப சூரியோதய நாடகத்துல தசாவதார வர்ணனம் ஒண்ணு இருக்கு, பல அவதாரங்களை எல்லாம் வர்ணிக்கும் போது ஸ்ரீ நிசிம்ம அவதாரத்துல ஆச்சரியமாக பல ரூபங்களை எல்லாம் சாதிக்கிற, அது இல்லாம நாம பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது ஸ்ரீ நிசிம்ம அவதார லீலைகள் அப்படின்னா அது அவதாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பம் நான் சொன்னேன், மற்ற அவதாரங்கள் போல இல்ல. நிசிம்ம அவதாரத்துல லீலையெல்லாம் முடிச்சுட்டுதான் அவதாரமே ஒரு விதத்துல பார்த்தோம்னா, அவதாரத்துக்கு அப்புறம் பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது, அது சீக்கிரம் காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி பிரகலாதன் ரக்ஷணம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் தான் பெரிய சரித்திரமா இருக்கு. பிரகலாதன் எப்படி வளர்ந்தார் அதெல்லாம் தான் பெரிய சரித்திரமா இருக்கு. பிரகலாதன் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிம்மன் கதை ஆரம்பம் அப்படி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஞானம் வந்துடுறது பிரகலாதனுக்கு. அதனால இப்போ நிசிம்ம ரூபங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவதாரத்துல இருந்தாலே கனெக்ட் பண்ண முடியும். லீலைகள்னு சொன்னா அப்ப முன்னாடியில இருந்தெல்லாம் சொல்லணும், அவதாரத்திலேருந்து கணக்கு பண்ணோம்னா அநேக ரூபங்கள் இருக்கு என்பதாக நாம பார்க்கிறோம். அதுல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமாக அடியன் சொல்றேன், ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு ரூபம் அப்படின்னு பார்க்கலாம். கிமத்ர ஹரித்யச பிரகடிதோபஹாசக்ரமம் ஹிரண்ய கரகட்டிதாத் அபதி ஜிம்பித ஸ்தம்பதஹ புரஸ்புரதி சம்பிரமஸ்புட்டோட்டனிராட். எப்பவுமே சிம்மாவதாரத்தை ஸ்தோத்திரமாக சொல்லும் போது நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு ஆவேசம் வந்துடும், அவர்களுக்கே அந்த பகவானுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லோகமும் அமையும், அவர்களுடைய பாவமும் அமையும், ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களும் அப்படி ஆச்சரியமாக அமையும். அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அக்ஷரங்கள்லாம் இருக்கணும், அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே ஸ்லோகங்கள்லாம் இருக்கணும். எல்லாம் சம்ஸ்கிருதத்துல கவிதைகள்ல சில நயங்கள்லாம் உண்டு. உதாரணமா சிங்கார ரகத்தை சொல்லணும் அப்படின்னா அப்போ இருக்க வேண்டிய கவிதை நடையோ அப்போ உபயோகப்படுத்த வேண்டிய அக்ஷரங்களோ அதெல்லாம் மிருதுவா இருக்கும். இதே வீர ரசத்தை சொல்லணும் அப்படின்னா அப்போ உபயோகப்படுத்த வேண்டிய வாக்குகளோ நடையோ அதெல்லாம் கொஞ்சம் வீரத்தோட இருக்கும் அதுவே. அதனால அதெல்லாம் அழகா உபயோகப்படுத்துவார்கள் கவிகள்லாம். இப்ப நிசிம்மாவதாரம் அப்படின்னு சொல்லச்சே ஒரு ஆக்ரோஷமான அவதாரம் அப்படின்னு இருக்கிறபடினால அந்த அசுரனை துவம்சம் பண்ணணும், அவர் பெருமாள் மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்கான் அசுரன் மேல அத்தனை கோபத்தை. இவன் பிரகலாதன் கிட்ட ஒரு ஒரு அபச்சாரம் பண்ணும் போதும் பெருமாள் மனசுக்குள்ள தேக்கி வச்சுருக்க,
அது மொத்தமும் சேர்த்து ஒரு நாள் கோபமா வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சாது வேறாள் தமிழ்ல ஒரு சொல்லுவா, அந்த மாதிரி சாத்விகமா இருக்கிறவருக்கு திடீர்னு கோபம் வந்து வச்சுக்கோங்க, காடே கொள்ளாதான். அந்த மாதிரி பெருமாளும் பொறுத்து 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 கடைசியில ஒரு மகா கோபத்தினாலே வந்தபடினால அது உலகமே பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில இருக்கு. இப்போ அதே மாதிரியாக பெருமாள் அவதாரம் பண்ண வைபவத்திலேருந்து பார்த்தோம்னா, முதல்ல கம்பத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின் போது அப்போ ஒரு ரூபம் சம்பந்த சிம்மன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்படி சேவை சாதிக்கிறார். சில கம்பங்கள்ல பார்த்தா சித்திரமாவே போட்டிருப்பாங்க, அதாவது சில்பசாஸ்திரத்துல கம்பத்துல நிசிம் சித்திரத்தை போடணும்னு சாஸ்திரம் இருக்கு. ஏன்னா கம்பத்துக்கு உரியவர் அவர் தானே, அதனால கம்பம் போட்டு அதுல நிசிம்மன் இருக்கணுமா? எல்லா கோயிலுமே இருக்கும் இது, ஏன்னா அது சில்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயம். ஸ்ரீ நிசிம்மனுக்கு கம்பன் அப்படின்னே ஒரு திருநாமம் உண்டு. அந்த நிசிம்மனை பாடினபடினாலதான் கம்ப நாட்டாழ்வாருக்கும் கம்பன் பெயர் வந்தது என்பதாக சொல்வார்கள். ஏன்னா ராமாவதாரத்துல, அதாவது ராமாயணத்துல கம்பராமாயணத்துல ஸ்ரீ நிசிம்மாவதாரத்தை இரண்யவதை படலம் என்பதாக அவர் அழகா பாடியிருக்கார். இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்னா சம்பந்தப்படுத்தி பாடியிருக்காரு. அதை நிசிம்மனே அங்கீகரித்தார் அப்படின்னு ஐதிஹியம் இருக்கு. அதனால அந்த கம்பத்திலேருந்து வந்த கம்பனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நிசிம்மன் இருக்கார, அந்த ரூபம் உள்ளுக்குள்ளேந்து அவர் வர நின்று இருக்கிற நிசிம்மன் கம்பத்துக்குள்ளேந்து ஆவிர்பாவம் ஆகிறார். ஸ்தூணா பிதாமக்கிய பூத் அப்படின்னு சொல்ற மாதிரி பிதிருத்துவம் அந்நேஷு அபிச்சாரிய பூர்ணம் ஸ்தம்பே அவதாரா தம் அனன்ய லப்யம் லக்ஷ்மேந்திரி சிம்மம் சரணம் பிரபத்யே அப்படின்னு பிரசித்தமான ஸ்லோகம் எல்லாருடைய அனுசந்தானத்திலும் இருக்கு இல்லையா? எஸ்யா பவத்துன்னு ஆரம்பித்து எஸ்யா பவத் பக்த ஜனாஸ்திஹந்து பிதிருத்துவம் அந்நேஷு அபிச்சாரிய பூர்ணம். பொதுவாக பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணும்போது யார் பிதாவா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பெருமாளே தேர்ந்தெடுப்பார். இவர் எனக்கு பிதாவா இருக்கணும், தசரதன் பிதாவா இருக்கணும், வசுதேவன் பிதாவா இருக்கணும் அப்படின்லாம் தேர்ந்தெடுப்பார். ஆனா இப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட சமயம் இல்லையாம். அப்படி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கம்பத்தை தட்டிட்டு போட்டதுனால கம்பத்திலேயே வந்துட்டார். அவர் வேற அப்பா அம்மா எல்லாம் வேண்டாம், கம்பத்துக்குள்ளேருந்தே விடலாம் அப்படின்னு வந்துட்டார். தம்பே அவதாரா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த அவதாரத்தை பத்தி சொல்லும் போது கிமத்ர ஹரிரித்யதா, எங்கு வளர்ந்து கண்ணன்னு சொன்னார் இல்லையா பிரகலாதன் சொல்லச்ச, கிம் அத்ர ஹரிஹி, இங்க பகவான் இருக்கானா அப்படின்னு அதை கேட்டுட்டு இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்பத்தை தட்ட பிரகடிதோபகாச கிரமம், அப்ப முதல்ல உபகாசமாக அட்டகாசம் ஒன்று கேட்க, அதுக்கப்புறம் சபதி ஜிம்பித ஸ்தம்பதா கிரண்ய கரகட்டிதாத், அவன் கையினாலே போட்டு அடிக்க கம்பம் திட்டால அதிபலா ஸ்வபுஷ்டினா அப்படின்னு சீமன் பாகவதத்தில் வரும். அவன் கையினாலேயே போட்டு அடைச்சானா. அப்போ அதிலிருந்து பெருமாள் அவதாரம் பண்ற ஜிம்பிதா ஸ்தம்பதா அப்படின்னு புரஸ்புரதி நேர சேவை சாதிக்கிறார் பாருங்க. சம்பிரம அப்படி சிம்மம்னு சொன்னாலே பிடரி மயிர் தான் பிரசித்தம். அப்படி பிடரி மயிர்கள் அப்படி இருக்க சுடர் கன கன துவனி விகுண பிரம்மிதா, மேகங்களுடைய கனத்த ஒளி ஒரு சப்தம் அப்படி கேட்கச்ச கர்ஜனையோடு கூட அந்த சிம்மராஜ் அப்படின்னு சிம்மராஜனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சிம்மாவதார பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு கம்பத்திலிருந்து அவதாரம் பண்ண அந்த பெருமாளை சாதிக்கிறார். இங்க இது ஒரு நிசிம்ம ரூபம், அனந்த ரூபங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நிசிம்மாவதாரத்துல எல்லாமே அற்புதம், அதுதான் முக்கியமா சொல்லணும். நிசிம்மாவதாரத்தை சொல்லும் போதே அற்புதம் அப்படிங்கிறது, அவர் ஸ்ரீ சுகாச்சாரியர் சொல்லும் போது அந்த ரூபத்தை பத்தி சொல்லும் போது அப்போ நமிருகம் ந மானுஷம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அப்போ அதிர்ஷ்யதா அத்தியுத ரூபம் உத்வகன்னு சம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் அப்படிங்கிறார். அத்தியுத ரூபமாக அது ஆச்சரியமான ரூபம், அற்புதம் வாயால வர்ணிக்க முடியாத அளவு அத்தியுதமாக சம்பத்துல வரும்போது நரசிம்மமா வரல, நரமாயும் இல்லாமல் சிம்மமாயும் இல்லாமல் வந்தார்கள். நாமெல்லாம் நரமாகவும் சிம்மமாகவும் வந்தார்ன்றோம், அவர் நரமாயும் இல்லாமல் சிம்மமாயும் இல்லாமல் வந்தாருங்கிற, ஏன்னா இவன் வர அப்படி கேட்டிருக்கான். நரத்தினால் மனுஷர்களாலையும் வதம் கூடாது, மிருகத்தினாலையும் வரக்கூடாது, வதம் கூடாதுன்னு சொல்றான் இல்லையோ. அப்ப அவனுக்காக மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக
அத்யுதம் சுவாமி தேசிகனும் கச்சித் அத்புத கேசரி அப்படிங்கிறார். அத்புதமான கேசரி இவர் அப்படிங்கிறார். அத்புதமான கேசரினா ஆச்சரியமான கேசரி அப்படின்னு அர்த்தம். கேசரினா சிம்மம் அப்படின்னு அர்த்தம். வேற ஏதோ அர்த்தத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆச்சரியமான சிம்மம் அப்படின்னு. அதனால இந்த நிசிம்மா அவதாரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை என்ன கேட்டா ஆச்சரியமான திருமையில் யாரால் இப்படி நினைச்சு பார்க்க முடியும்? ஒரு பக்கம் சிம்மமும் ஒரு பக்கம் நரவுமாக யாரும் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாளாம். ஓ இப்படி எல்லாம் கூட ரூபம் எடுக்க முடியுமானா அப்படின்னு யாருமே கற்பனை பண்ணியிருக்க மாட்டாள். அப்படி அத்தியுதமாக பெருமாளுடைய அவதாரம் அங்க இத அத்தம்னு சொல்றதுக்காக இன்னொரு விதமாயும் சொல்றாரு நம்ம ஆச்சாரியர்கள். இதெல்லாம் அத்தம் அத்தம் பல இடத்துல சொல்றாரு. வாஸ்தவம் தான், இது அத்தம் தான். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா அழகு சௌந்தர்யம் அப்படிங்கிறார். ஆழ்வார் சொல்றார் அழகியான் தானே அறிவுருவம் தானே அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமா எழுதிருக்கார். சகஸ்ரநாமத்துல நரசிம்மா பூ ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமான் அப்படின்னா ஆச்சரியமான சௌந்தரிய ஸ்ரீ உடையவர் என்பதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு பக்கம் பார்த்தா அற்புதம், அற்புதம்னு இருந்தா போடாது, அற்புதமும் இருக்கணும் அழகும் இருக்கணும். அப்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எப்ப நரமும் சிம்மமா கலந்து வந்தாரோ அப்போ கலக்கையே ஒரு அற்புதம். எப்பவுமே கலந்து இருந்துச்சுன்னு சுவாமி தேசியன் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம் பாலும் சர்க்கரையும் கலந்தது போலே அப்படின்னு. என்ன பாலும் மதுரம் சர்க்கரையும் மதுரம் ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கலந்து இருந்தால் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமை அந்த பெருமையோடு கூட வந்திருக்கா. ஆக இது ஒரு அற்புதம் இருக்கு, அதுக்கு மேல அழகு இருக்கு. பொதுவாக மனுஷர்களை கேட்டால் எது அழகுன்னா மனுஷரூபம் தான் அழகு நமக்கு. நீங்க மற்றதெல்லாம் பார்த்தா மிருகங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை, எழுது கெழுது அழகா இருக்க மாதிரி தோணும். ஆனால் மனுஷரூபம்னா அது ஒரு அழகு தான். திருந்திய மூக்கு, திருந்திய பந்து, ஆச்சரியமான கண்ணு, நெற்றி பிரதேசம் என்ன, தோல் என்ன, இப்படின்னா ஒரு நல்ல ஒரு சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம அழகுன்னு பார்த்தோம்னா சில மிருகங்கள்லாம் அழகும் பார்க்கணும். அப்படி பார்த்தானா அந்த மிருகங்கள்ல அழகா இருக்கக்கூடியது சிம்மம். எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போடுறது. அதனுடைய தீர்க்கமான உடம்பு என்ன, அப்படி பஞ்சாஸ்தியாகன்னு பேரு கேட்ட மாதிரியான அகன்ற முகம் என்ன, அதுல சதாபட்டலம்ங்கிற மாதிரி சதை என்ன, இது எல்லாமே ஒரு அழகா இருக்கும். சிம்மம் நீளமா இருக்கும் சிம்மம். அப்ப சிம்மத்தை பார்த்தா நமக்கு வைத்தகன் வாழ்ந்தாமல் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி சிம்மமும் அழகு, நரமும் அழகு, மிருகங்கள்லயே அழகு சிம்மம்னு வச்சுப்போம். அப்புறம் நரன் அப்படின்னா மொத்த ஜந்துக்குள்ளேயே மனுஷன் அழகுன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு அழகும் சேர்ந்து கலந்து வந்த ஒரு அழகா இருந்தா அது எத்தனை நாள் பார்த்துனாலும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆச்சரியமாக ரொம்ப அழகோட கூட அழகியான் அப்படின்னு சொல்லும்படியாக, அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் அவதாரம் அங்க. அதனால இது ரெண்டையும் நிசிம அவதார ரூபத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரீதியில புரதி சம்பிரம புட்ட சதா சட்டா சோடன. அதனால அந்த ரிஷிமனுடைய அத்தியற்புதம்னா அற்புதம் தெரியும்படியான ஸ்லோகம் இருக்கும், பயங்கரம்னா பயங்கரம் தெரியும்படியான ஸ்லோகம் இருக்கும். இங்க பெருமாள் அவதாரம் பண்ணும்போது எப்படியாக அந்த சிலுத்துண்டு பெருமாள் வந்து சிரித்து ரிஷிம்மம் சொல்லிட்டு அப்புறம் மூடி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டுன்னு சொல்றாங்களா, மறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அப்படின்னு குகையிலேருந்து புறப்பட்டு வந்த ரிஷிமனையே சொல்றாருன்னா, சிம்மத்தையே சொல்றாருன்னா, இவர் அவதாரம் பண்றது இப்பதான் கம்பத்திலேருந்து உள்ள இருக்கிற ரோஷத்தை எல்லாம் வெளியில காட்டிட்டு இப்படி அவதாரம் பண்ண, அவர் சிம்மராட் அப்படிங்கிற சிம்மந்தான் ராஜா, இவர் சிம்மத்துக்கெல்லாம் நான் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரியா, மிருகங்களுக்கு ராஜாவான சிம்மம் அந்த சிம்மத்துக்கெல்லாம் நான் தான் ராஜா என்று சொல்லும்படியாக பெருமாளுடைய பிடரி மயிர் அப்படியே உதர்றாராம். அது ஆகாசத்துல மேகத்துல பட்டு மேகம் உடனே கர்ஜிக்க ஆரம்பிக்கிறதாம். அதோடு கூட ஸ்ரீ நிசிம்மனுடைய கர்ஜனையும் சேர்றதாம். இதெல்லாம் சுவாமி தேசிகன் இங்க கவித்துவத்தோடு கூட அழகா சாதிக்கிறார். இது கம்பனுடைய அவதாரம். அதைத்தான் ஆழ்வார்கள்லாம் பாடுகிறார், எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியின் தூண் உடைத்த முதலான ரீதியில் அந்த சம்பவத்தை பாடியிருக்கிறார்கள், அந்த ரூபத்தை பாடியிருக்கிறார்கள்.
அடுத்து கிரண்யனுடைய மார்பை பிளக்கக்கூடிய நிசிம்மன் இது நம்ம சில சன்னிதிகளில் சேவிச்சிருக்கலாம் இல்ல சில சித்திரங்களில் பார்த்திருக்கலாம் கிரண்யகசிபு தன்னுடைய மடியிலே போட்டு வச்சிருந்த அவருடைய மார்பை பிளக்கிறார் குத்தி கிழிக்கிறார் அப்படின்னு இருக்கு இது இது வந்து பெரிய காரியம் கிரண்ய மார்பை பிளக்க முடியாதா ரொம்ப கஷ்டமா ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டா தேவலோகத்துல யுத்தம் பண்ணும் போது இந்திரன் வந்து அவனுக்கே இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை போட்டு அடிக்கிற இந்த ஹிரண்ய மார்பு மேல போட அடிக்க அந்த வஜ்ராயுதம் பிடிச்சுள்ள போறதா ஆனா இவன் மார்பு ஒண்ணும் ஆக மாட்டேங்கலாம் அதாவது பாறாங்கல்ல போட்டு நம்ம அடிச்சோம்னா என்ன நமக்கு தானே கை வலிக்கும் அந்த மாதிரியா பெரிய மலையை போட்டு நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தானே கை வலிக்கும் ஒரு அஸ்திரத்தை எடுத்து பெரிய பாறாங்கல் மலையில போட்டோம்னா என்ன ஆக மாட்டானா அஸ்திரம் தான் ஒடி போகும் மலைக்கு ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி இந்திரனுடைய வஜ்ராயுதங்கிறது ஸ்பெஷல் அவன் கஷ்டப்பட்டு தயார் பண்ணது வஜ்ராயுதத்தை தயார் பண்ண கதையெல்லாம் இருக்கு அந்த வஜ்ராயுதத்தினால இரண்டனுடைய மார்பை அடிக்க அந்த வஜ்ராயுதம் ஒன்றும் இல்லாமல் திரும்பி போயிட்டு என்று சொல்லும்படியாக பாறைக்கெல்லாம் பாறையாக இருக்கக்கூடிய அந்த இரண்யகசிபுவினுடைய மார்பு அதை பிளக்கிறார் இவர் அனாயாசமா பிளக்கிறார் பிளக்கிறனா அதுக்காக ஒரு ஆயுதம் எதுவும் கொண்டு வரல பின்ன தன்னுடைய நகத்தினாலேயே பிளக்கிறார் ஏன்னா எல்லாமே கேலி தானே எல்லாமே லீலை தானே சகல ஆயுதங்களையும் நகத்துக்குள்ள வச்சிருக்க விதாரயதி தாருணைஹி அப்படிங்கிற பலபித் அஸ்திர பங்கோத்படம் சதா விதிருதி சம்பிரம பிரமித சப்த லோகஸ்திரிஹி குலாச்சல சிலாச்சல ரெடிமதம்பரஸ்தம்பனீம் பிரபுர்விஷதுரஸ்தலீம் நகர சிருங்க தம்போலி ஒரு பெரிய குகையினுடைய பாறை மாதிரி இருக்கக்கூடிய அதை அனாயாசமாக தன்னுடைய நகங்களாலே பிளக்கக்கூடியவர் கிரண்யகசிபு மடியில வைத்துக் கொண்டு சுவாமி தேசன் ஒரு இடத்துல அழகா சாதிப்பற தைத்தியேந்திர வீர சயனம் தைதோபதானம் பெருமாளுடைய அந்த மடியை பத்தி சொல்லும் போது தைத்தியேந்திர வீர சயனங்கிற கிரண்யகசிபு வீர சயனம் போய் வீர மிருத்து அடைந்த இடமா பெருமாளுடைய மடியிலிருந்து அப்படியாக அவனே தூக்கி மடியில் வச்சிருந்து அதை பிளக்கும் போது ஒண்ணுமில்லாத நகம் என்னடா என்ன ஆயுதம் கொண்டு இருக்காருன்னா கையில நகம் இருக்கும் போது என்ன ஆயுதம் வேணும் தகால ஆயுதங்களையும் நகரத்துல ஆவாகனம் பண்ணி வச்ச மாதிரி வந்திருக்காராம் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா என்ன கேட்டான்னா அழகா சொல்றார் சுவாமி அங்க கிரண்யகசிபுடைய மார்பு சாதாரணமானது கிடையாது இந்த மார்பை பிளக்கணும்னா பழைய ஆயுதங்கள்லாம் பயன்படாது அதனால புதுசா ஒரு ஆயுதம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாராம் அவர் பெருமாள் ஏன்னா பழைய ஆயுதங்கள் எத்தனை நாள் பழக்கப்பட்ட ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள்லாம் இதுக்கு போறாது அப்ப புதுசா சாண பிடிச்சோ இல்ல புதுசா ஒண்ணு வாங்கிய கொண்டு வரா இல்லையா அந்த மாதிரியாக இதுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு கொண்டு வரணும்னு பார்த்து பெருமாள் எந்த ஆயுதத்தை கொண்டு வரலன்னா இவருக்கு எதுக்கு ஆயுதம் தேவை கையில இருக்கிற நகங்களே போறும் அதுவே பெரிய ஆயுதம் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக லோகத்துல ஆயுதங்களுக்கெல்லாம் மேல ஆயுதமா இருக்கக்கூடிய என்னுடைய நகலைங்கிறத காமிக்கிறதுக்காக பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண அப்படிங்கிற பழைய ஆயுதங்கள்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இதை வச்சு பார்த்துக்கலாம் என்பதாக அப்படி விதாரயதி தாரு நெய்கி அந்த பிளக்கராரம் அந்த கிரண்யகசிபுவினுடைய மார்பை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா சாதிக்கிற குலாச்சல சிலாசல விமிட ரம்பர ஸ்தம்பனி குலாச்சல சிலாசலன் அழகான வார்த்தை எல்லாமே கடா விஜுதி சம்பிரம பிரமித சத்தலோகஸ்திதி எல்லா சத்த லோகங்களும் இதை பார்த்து பயப்படுறதான் இதுல பெருமாள் அப்படி இருக்கும்போது அந்த கிரண்யகசிபுடைய மார்பை பிளந்தார் பிரபுத்விஷதுரஸ்தரீம் நகரசிருங்க தம்போலி பிஹி அப்படின்னார் அடுத்த ரூபம் இது மாத்திரமில்லை அவனை பிறந்த அப்புறம் பெருமாள் வந்து அந்த கிரண்யகனுடைய வயிற்றை கிழித்தி கிழிச்சு அதை எடுத்து உடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டார் என்னும் ரத்தம் எல்லாம் கை நிறைய ஊறும்படி இருந்தார் அப்படின்னும் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான் அத்தனை கோபம் பெருமாளுக்கு கிரண்யகசிபு மேல கொண்டுட்டோன்னு விட முடியாது ஏன்னா கோபம் நிறைய இருந்ததுன்னா தீவசேனன் பண்றான் இல்லையா
கோபம் நிறைய இருந்தா உன் ரத்தத்தை எடுப்பேங்கிறான் பீமசேன். அப்படின்னா ரத்தத்தை எடுக்கிறான், பிணந்து ரத்தத்தை எடுக்க துச்சாசனம். அந்த மாதிரியா விகஸ்வர நகஸ்வருக்ஷத ஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள விரர்க வினிர்கலது உதிர சிந்து சந்தியாயிதாக அவந்து மதநாசிகா தரந்து மதகம்ரமா சகஜரஸ்ய லீலாஹரே அகம் பிரதமிகா மித பிரகடிதா ஹவா வாஹவா. மூணாவது வரையில சங்கல்ப சூரியோதயத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அதுல ஸ்தோத்திரத்துல வேற மாதிரி இருக்கு. இங்க ஹரந்து மதகம் என் பாவங்களையெல்லாம் போக்கடி கட்டம் அப்படிங்கிற அத நிரர்கள வினிர்கள சுதிர சிந்து சந்தியாயிதா அப்படி அவர் வேகமா பிழக்கிச்சா அதுல இருந்து அப்படி ரத்தம் கொட்டுறதான். இதுவா ரத்தம் கொஞ்சம் வெளியே வந்தா உறைஞ்சு போயிடும், வராது. ஆனால் எப்படி ஆனா ஒரு குடை உடஞ்சு போச்சுன்னா அப்படியே ஜலம் கொத்துமோ அந்த மாதிரி பிறந்துட்ட உடனே அங்கிருந்து ரத்தம் அப்படியே கொட்ட 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 வேற ருதிர சிந்து சந்தியாயிதா. அந்த ரத்தம் அப்படி பட்டு அந்த இடம் பார்த்தாலும் மொத்தமே எல்லாமே எல்லாமே சிவப்பா இருக்கான், ரத்த ஆறு அப்படின்னு சொல்ற மாதிரி போடும். அப்போ எப்பவுமே எல்லாமே சந்தியா காலம் போல இருக்கான் பாக்குறதுக்கு. இல்ல சந்தியா காலம் தான், சந்தியா காலத்துல என்ன ஆகும் கேட்டாங்கன்னா மொத்தமே சிவப்பா இருக்கும். அப்படி அந்த பக்கம் பார்த்தோம்னா சந்தியா காலத்துல சாயங்கால வேலையில மேற்கு பக்கமா பார்த்தோம்னா வானம் மொத்தமே சிக்கச்சிவேலி சிவந்து இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிம்மன் அப்ப இருந்த நிலையில அவருடைய முகமும் கோபத்தினால சிவந்திருக்கு, தினந்தைய உடம்பும் சிவந்திருக்கு. அந்த ரத்தத்தை கையில இழுத்து எங்கவும் மேல தெளிச்சபடினால எங்க பார்த்தாலும் செக்கச்சுவேல் அப்படின்னு இருக்கான். ஆழ்வார் பதிக்கிறார், எழுந்து உதிர புனலா மலை கீழ் பிளந்த சிங்க மொத்ததால் அப்பன் ஆழ்த்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. சங்கல வேலையில மலை கீழ்ந்து பிளந்த சிங்க மொத்ததால் கிரண்யங்களும் மலை மாதிரி இருக்கான், அவனை பிளந்த சிங்கமா இருக்கான். அதாவது நல்ல சாயங்கால வேலையில அஸ்தமனம் ஆள வேலையில மலையில தானே சூரியனுடைய அஸ்தமனங்கள்லாம் தெரியும். மலை பக்கம் செக்க சிவேல் இருக்கும்போது அந்த மலையில ஒரு சிங்கம் எட்டி பார்த்தான், மலையே செக்க சிவேல் இருக்கு பார்க்கறது. அப்ப அந்த மலை மேல ஒரு சிங்கம் ஒண்ணு முகத்தை மாத்திரம் வச்சு எட்டி பார்த்துதான், உடம்பெல்லாம் கீழே முகத்தை மாத்திரம் வச்சு எட்டி பார்த்தான். மேல சிம்மத்தினுடைய முகம் மட்டும் தெரியுது, மற்றதெல்லாம் செக்க செவேல் அப்படின்னு ஒரு பெரிய மலை மாதிரி ஒண்ணு தெரியலாம். அது இருந்தா எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட காட்சியா இருக்கும். அப்படியாக பெருமாள் சேவை சாதிக்கிறாராம். சிம்மமா இருக்கு, கீழே பார்த்தா மொத்தமும் செக்கச்சிவேன்னு இருக்கு, இரண்டு உடம்பு இருக்கு. அதான் சிம்மமாக எட்டி பாக்குறது வச்சுக்கோங்க, மலை நுனியில எட்டி பாக்குறது கீழே சாயங்கால வேலையில போனது மேலே இந்த புன்செக்கரில் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியாக இங்கும் என்ன சொல்றார் அப்படின்னா ருதிர சிந்து சந்தியாயிதா நிரர்கள வினிர்கலகு, ஒரு தடை இல்லாமல் ரத்தம் அப்படியே பெருகி வருதான். அப்போ ருதிர சிந்து சந்தியாயிதா அதுல மொத்தம் சாயங்கால வேலை போல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது அருவாருடைய இந்த பாட்டை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி தேசிய இப்படி சாதிச்சிருக்கேன், சாயங்கால வேலை மாதிரி இருந்தது அப்படி. அகம் பிரசமிகாமித பிரகடிதாகவா பாகவா, எல்லாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த கைகள் எல்லாம் காமிக்கிறதான். நான் பிழக்கிறேன் நான் பிழக்கிறேன்னு போட்டி போட்டு பிழக்கிறதான். யோசிச்சு பார்த்து செய்யற காரியம் இல்ல, வந்தார் பிழந்தார் காரியத்தை முடிச்சா போயிட்டார் அவ்வளவுதான். ஒரு நல்ல சமயம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா இதுதான் நல்ல சமயம். சாயங்கால வேலையில அவனே அடிச்சிருக்கான். இப்போ பெருமானுடைய சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் நடக்கும், அவன் பகலையும் கூடாது இரவுலையும் மரணம் கூடாதுன்னா. அப்ப பெருமாள் வந்து அந்த அஸ்தமன வேலையை தேர்ந்தெடுத்தார் பிரதோஷ வேதா அப்படின்னு பேர் இருக்கு. அப்ப அவதாரம் பண்ணலாம் அப்படின்னா நினைச்சிருந்த கரெக்டா அந்த சமயத்துல அவன் துணையும் போடந்தான், சரியா இருந்தது. ஒரு சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன, அப்புறம் இன்னொரு ரிஷிமன் ஒருத்தர் இருக்க, ரிஷிமனுடைய புஜங்களை பார்த்தோம் இருக்கோம்ல, ரெண்டு புஜத்துல ரிஷிமன் இருக்க, நாலு புஜத்துல இருக்க, எட்டுல இருக்கார், பதினாறுல இருக்க, பல விதமா இருக்க. சங்க சக்கரங்கள்லாம் பெருமாளுக்கு இல்லாதபடினாலே ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டபடினாலே ரெண்டே ரெண்டு புஜத்தோட நிசிம்மன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பல கோவில்களில் பெருமாள் சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கிறார், சங்க சக்கரத்தோடு கூட நிசிம்மன் சேவை சாதிக்கிறார். அப்ப நாலு புஜத்தோட இருக்கார், முக்காசி அப்படிதான் இருக்கார் பெருமாள்.
மாலவல் என்ற சிம்மனும் அப்படிதான் இருக்கிறார், சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து யோகன்ற சிம்மனும் பல இடங்கள்ல அப்படிதான் சேவை சாதிக்கிறார். இன்னும் நிறைய தோள்கள் நிறைய கைகள் எடுத்துக்கிறாராம். ஆழ்வார் சொல்லும் போது நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புருகன் என்றார். ஆயிரம் தோழனிடம் அப்படிங்கிறார், ஆயிரம் தோல் எடுத்துட்டாராம் சிம்மன். கிரண்யகசிபு வதம் பண்றதுக்கு ஆயிரம் தோளானா? அதுக்கு ஆயிரம் தோல் தேவையில்லை, ஒரு கை கூட போதும், இல்ல ரெண்டு கை கூட போதும், நகங்களை தானே ஆயுதமாக்கியிருக்கார், அதுக்கு கூட ஆயிரம் வேண்டாம். அல்லிமாத புல்கன் என்ற அப்படி நிசிம்மன் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கும்போது கூட திராட்டியானவர் அவ வந்து நிசிம்மன் கிட்ட வந்து நிசிம்மனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். அந்த சந்தோஷத்துல இத்தனை கோபத்துல இருக்கும்போது கூட பிராட்டியானவர் பக்கத்துல வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா, அதனால பெருமாள் சந்தோஷத்தோட பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கணும் பார்த்தாராம். இப்ப ரெண்டு கையினாலே இவரை ஆலிங்கனம் பண்ணிட்டா போராது, அதுக்காக நிறைய கைகள் எடுக்கணும், எடுத்தா அது ஆயிரம் தோல் ஆயிருக்கான் அந்த சந்தோஷத்துல. அப்படி அள்ளி மாதர் அப்படின்னா யக்ஷ திராட்டியா, யக்ஷ நிசிம்ம சேவா இது. அள்ளி மாதர் புல்கன் என்றா ஆயிரம் தோழன் ரூபத்துல, நிசிம்ம ரூபத்துல லக்ஷ்மி நிசிம்மன் தான் ரொம்ப பிரசித்தமானவர். நிறைய பேர் கிரகத்துல லக்ஷ்மி நிசிம்மன் பெருமாள் போட்டோவா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரியாக அப்போ ஒரு ரூபத்துல அநேக தோள்களோடு கூட ஆயிரம் தோள்களோடு கூட ரிஷிம்மன் சேவை சாதிக்கிறார். பதினாறு கைகளோட ரிஷிம்மன்லாம் நம்ம பல இடத்துல சேவிச்சிருப்போம், ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதத்தோடு கூட ரிஷிம்மன் அப்படியெல்லாம் கூட சேவை சேவிச்சிருப்போம். இப்ப சுவாமி தேசியன் இதை சொல்ற, தம்போடி ஸ்ரேணி தீவியர நகர முக சுண்ண தைத்தேயம் நிஷ்டூதாசிரவந்தி பரிததிசா தரிசிதா பூர்வ சந்தியா சுவாமி துவம்ச பிரகோப்ய சுரரிபு பிரதனா தோம ரூபம் சயேஷ பிரம்மஸ்தம்பைக சந்திரா பகுபிரிஹ கரை அந்தகாரம் நிருந்தே. பகுபிரிஹ கரை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆயிரம் கைகளை பகவான் எடுத்துக்கொண்டார். ஆயிரம்னா கரெக்டா ஒன்று ரெண்டு மூணு ஆயிரம் எல்லாம் நினைச்சுக்கண்டா, ஆயிரம்னா அநேகம் அர்த்தம். சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்சா அப்படின்னு சொல்றது இல்லையோ, ஆயிரம் தலை இருக்கு, சஹசிராட்சா ஆயிரம் கண் இருப்பவன், சஹசிரபாது ஆயிரம் கால் உடையவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ஆயிரம் கையுடையவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, அதுதான் இங்க சொல்ற. அதெல்லாம் ஒரு உபலட்சணம் தான், என்ன முடியாத அளவு அநேகம் இருக்கு என்பதாக அர்த்தம். இங்கேயும் தம்போலி ஸ்ரேணி தேவிய கரண கரமுக சுண்ண தைத்தேய வக்ஷா, இரண்டிய மார்பை பிள்ளை கதையை தான் சொல்ற. ஏன்னா அதுதான் பெரிய ஆச்சரியம், மேல யாராலையும் பிளக்க முடியாத அதை அனாயாசமா பிழந்து ரத்தம் பொங்கி வரும்படி பண்ற. இங்கேயும் அபூர்வ சந்தியாக அப்படியே திசைகள்ல அந்த ரத்தமே அப்படியே தெளிக்கச்ச அப்போ மொத்த திக்குகளும் ஒரு சிவப்பு நிறத்தோடு கூட இருக்கச்ச அப்ப பெருமாள் ஆயிரம் கைகளை எடுத்திருந்ததும் சபலம் ஆயிடுச்சு. யக்ஷ சிம்மனாவரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்ததும் சபலம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டானா, அந்த புராணத்து முறை என்ன ஆச்சுன்னா, இரண்யகசிபனுடைய சேனைகள் அவனுடைய சேர்ந்த அவனுடைய குழந்தைகள் இப்படி நிறைய பேர் வந்து யுத்தத்துக்கு வராலாம். அப்ப அவர்களை எல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் ஆயிரம் கை எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி வம்ச பிரகுப்தரு சுரரிப்பு பிரதனா சோமரூபம் சயேஷா பிரம்மஸ்தம்பைக சந்திரஹா, அத்தியமான சந்திரன் போல சாரம். பகுபிரிபகரை அந்தகாரம் நிருந்தே, நம்மளுடைய இருட்டெல்லாம் போக்குறாரு. சந்திரனும் சந்திரன் தான் இருட்டு போகும். அந்த மாதிரி ரீதியில இருட்டையெல்லாம் போகும்படியாக அசுர சேனைகள்ங்கிற இருட்டு, அந்த இருட்டையெல்லாம் போகக்கூடிய சந்திரனாக அங்க பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் பலவிதமான கைகளோடு கூட என்பதாக இங்க சாதிக்கிறார். இப்போ கிரண்யனை பிளந்த அந்த ரூபமே பல இடங்கள்ல பல விதமாக நாம் சேவிக்கிறோம். ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கார். நான் ஒன்று சொன்னேன், அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுண்டார் அப்படின்னு. திருவங்கியாழ்வார் அழகா சொல்றார், போரார் நெடுமேலோன் பொன் பெயரோ நாகத்தை ஊரார்ந்த வள்ளுகிறாள் தீண்டு குடல் மாலை
तिरमेल कटी से कुमोल कोटी आरावाल कटी अब कारण कारण प्रह्लाद उड़नेुद्ध பெருமாள் வந்து அவன் அப்படியே ஐஷன் போய் தமிழிலே போட்டு வச்சு சம்மாரம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்காக சொல்ல அத்தனை மோசமா அதனாலதான் அவன் ஹிருதயத்தை எல்லாம் பிளக்க வேண்டியது. ஹிருதயத்துல என்ன வச்சுருக்க நீ முதல்ல அதை பார்க்கணும், எந்த அளவு துவேஷம் வச்சுருக்க அதை பார்க்கணும் அப்படின்னு பெருமாள் வந்து அதை பிளந்தா. உள்ளுக்குட்ட பிரகலாதன் கிட்ட ஏதாவது நல்ல எண்ணம் ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு பாக்குறதா ஹிருதயத்தை பிளந்து சுவாமி துவந்த பிரகுப்பியது இரண்டு கேசுவ சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துதான். கோபத்துல சண்டை போட வந்தாங்க நிசிம்ம பெருமான் பார்த்த கோபம் வருதுனாலே நிசிம்மனுக்கு தான் வரணும், மற்ற யாரும் வரக்கூடாது. நியாயம் கிடையாது. என்ன கோபம் வந்தா நன்னா வரணும், மற்ற பேர் கோபம் வந்து பாத்திர முடியும் அவ்வளவுதான். மனுஷர்கள் எல்லாம் கோபித்து கொண்டு யாரு என்ன சாதித்தார்கள் அப்படின்னு பார்த்தா யாரும் ஒன்றும் சாதிக்கல. நமக்கு எல்லாம் கோபம் மாத்திரம் வரும். கோபம் வந்தா துர்வாசன் மாதிரி இருந்தா பரவாயில்ல, அவருக்கு தபஸ் இருக்கிறதுனால அவர் சாபங்கள் எல்லாம் போடுற. நமக்கு கோபம் வந்தவருடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டானா, இதான் நாலு காரியம் கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தவிர உருப்படியா வேற எதுவும் நம்மளால சொல்ல முடியாது. நியாயமான கோபம், உண்மையான கோபம், பலனை கொடுக்கக்கூடிய கோபம் அப்படின்னா சீற்றம் உண்டு உள்ளது என்று அறிந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆழ்வார். உம்முடைய சீற்றம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அது உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் நான் வந்து உன் ஆசிரியிக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா இப்படிப்பட்ட கோபம் இருக்கிறவா தான் எனக்கு வேணும், உம்முடைய கோபத்தை என்னுடைய பாபங்கள் மேலே செலுத்தும். இரண்டு மாதிரி என்னுடைய தோஷங்கள் நிறைய இருக்கு, அது மேல உங்களுடைய கோபத்தை காமி. வேற சாதாரணமான ஆயுக்கு இல்லை, நீர்தான் உங்க கோபத்தை காமிக்கிறேன், இந்த பாபங்களை ஒண்ணும் இல்லாத பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. அப்படி ஒரு கோப அக்னி ஜொலிக்கும்படியாக, முகத்திலே ஜொலிக்கும்படியாக, கண்ணிலே ஜொலிக்கும்படியாக, அவருடைய வாயிலே ஜொலிக்கும்படியாக, அவருடைய கையிலே ஜொலிக்கும்படியாக, அவருடைய வியாபாரங்கள் ஒண்ணு ஒன்றிலையும், அதாவது லீலைகள் ஒண்ணு ஒன்றிலையும் அந்த கோபங்கள் தெரியும்படியாக, அவருடைய சடா அந்த சடை மயிர் இருக்கு இல்லையா சடை கேசம் அதுல அந்த கோபங்கிறது தெரியும்படியாக இத்தனை கோபத்தோட வந்திருக்கும் போது இவரை பார்த்து அந்த இரண்டகசிங்கோட வம்சத்தை சேர்ந்தவர், அதாவது பிரகலாதனோட கூட பிறந்தவர்கள் சில பேர் உண்டு. ஒத்த ஒத்தவங்க ஒவ்வொரு கிளாதன் பேர் வரும், பிரகலாதன் அகலாதன் சம்கலாதன் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அவனுடைய சைன்யங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரே கோபமா இருக்குன்னு கோபத்தோட வர பெருமாள் என்ன பண்ணுவார், சிரிக்காம என்னடா கோபம் உங்களுக்கு என்ன கோபம் சுவாமி துவந்தா எங்களுடைய சுவாமி போய் கொண்டுகிறேன் அதான் கோபம் அப்படின்னா, எங்க ராஜாவை போய் கொண்டுட்டுகிறேன் அதான் எங்களுக்கு கோபம் அப்படின்னா, உங்க ராஜாவை கொண்டுட்டுறத நீங்க புடைச்சு போகணும் முதல்ல பயம்னா வரணும் கோபம் வந்திருக்கேன். சோமரூபம் சயேஷா சரி இருந்தாலும் இருக்கட்டும், உங்களுக்குன்னு தனியா ஒத்துவத்தவங்க ஒரு கை வச்சுக்கிறேன், நீங்க எத்தனை பேர் இருக்கங்களோ அத்தனை பேரையும் அத்தனை கையினாலே பிளந்துடுறேன் நான், இரண்டு சிவ பிளந்த மாதிரி உங்க ராஜாவோடய நீங்களும் போய் சேருங்க சொல்லுவாங்க என்பதாக பெருமாள் சொல்லும்படியாக பலவிதமான கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு சேவை சாதிச்சார் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் இங்கே சாதிக்கிறார். பிரக்லாதாக்லாதனானி பிரணத சுரகண பிராணன பிரீணனானி பிரத்யூட சேம பீம பிரளய கனகட கோஷணாடம்பராணி சுப்யத் சப்தாம்புதீனி க்ஷுர பருஷனக க்ரீடித க்ஷுண்ண சத்ரோ அஸ்மத் பீதி வியபோகம் விதததுன்ருஹரேகே
அட்டகாசாத்புதானி அட்டகாசத்தை சொல்லக்கூடிய அட்டகாசன் சிம்மன் சிம்மன்ல வாய தொடர்ந்து சரபச அட்டகாசோட்பட்டைன்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி அட்டகாச அதாவது சிரிப்புல பல விதம் உண்டு அதுல ஒண்ணு அட்டகாசம் வேறு ஹாசம்னு ஒண்ணு ஸ்மிதம்னு ஒண்ணுன்னு பல இருக்கு ஸ்மிதம்னா பூன் சிரிப்பு ஹாசம்னா பெரிய சிரிப்பு அந்த ஹாசத்திலேயே அட்டகாசம் அப்படிங்கிறது மகா சிரிப்பு அந்த நிசிம்மனுடைய அட்டகாசத்துல தேவர்கள்லாம் உட்பட எல்லாருமே இந்த அட்டகாசத்துல இதுல பயப்படாதவனே கிடையாது யாருமே கிடையாது அப்படி ஒரு அட்டகாசத்தோடு கூட சரபச அட்டகாசோட்பட்டே ஒரு வேகம் வேற ரொம்ப வேகமாக காரியத்தை நடத்தி ஆகணும் அதனால திடீர்னு தட்ட திடீர்னு வர அதி வேகமாக அட்டகாசத்தோட கூட பெருமாள் அவதாரம் பண்ற அப்படின்னு கொஞ்சம் அந்த அட்டகாசம் திசிம்மனை நாம் சில இடத்துல சேவிக்கலாம் சில இடத்துல மந்தகாசம் திசிம்மனை கூட சேவிக்கலாம் அப்படி கூட அப்படியே சேவிச்சிருக்க மந்தகாசமாக ஆச்சரியமாக இருக்கார் இடத்துல ஆனா அட்டகாசம் திசிம்மன் அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தமான ஒரு வாயை திறந்துண்டு அப்படி திசிம்மன் வாயை பிறந்துண்டு அட்டகாசத்தோடு இருக்கிற சேவையை சொல்லும் போது அந்த அட்டகாசத்துக்கு ஒரு மங்களா சாசனம் பண்ணும்போது இப்படி பிரஹ்லாதாஹ்லாதனானி அட்டகாசங்கிறது பிரஹ்லாதனுக்கு அப்படி சந்தோஷத்தை கொடுக்கறதா ஏன்னா சின்ன குழந்தை தானே அட்டகாசம் பண்ணிட்டு லோகமே பயப்படுறது இல்லையா ஆனால் பெருமாளுடைய இந்த ஆச்சரியமான திவ்ய ரூபத்தையும் அதுல இந்த அட்டகாசம் இருக்கக்கூடிய அழகையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் பிரஹ்லாதன் அப்படின்னாலே சந்தோஷப்படுறவன் தான் அர்த்தம் அதுக்கே பிரஹ்லாதம் தான் சந்தோஷம் அர்த்தம் அந்த பிரஹ்லாதனுக்கு ஒரு ஆஹ்லாதம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் பார்த்தாராம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எப்பவுமே பகவானையே நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் இல்லையா பிரஹ்லாதன் அதனாலேயே பிரஹ்லாதன் பேர் இல்லையா அப்ப அவருக்கு புதுசா ஒரு ஆஹ்லாதம் கொடுக்கணும் புதுசா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாராம் என்ன பண்ணா புது சந்தோஷத்தை கொடுக்கலாம் எப்பவுமே பகவானே நினைச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா அதுக்குதான் இது அட்டகாசம் நினைச்சா சின்ன குழந்தைகள்லாம் அட்டகாசம் பண்ணா அதுவும் சிரிக்கும் இல்லையா அந்த மாதிரி பயப்பட வேண்டியது பயப்படுறா பயப்படுவா ஆனா பிரஹ்லாதன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷத்தோடு கூட கை கூப்பிடாராம் அனுபவிக்கிறாராம் பிரணத சுரகண பிராணன பிரீணனானி இந்த அட்டகாசத்தான தேவர்கள்லாம் இருக்கையோ அவர்களுக்கெல்லாம் மூச்சு வந்துதான் மூச்சு விட கூட முடியாமல் இந்த கிரண்ட கசிப்பு படாபாடு படுத்துறானே அப்படின்னு அதே நினைச்சு கஷ்டப்பட்டு அவர்கள்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு பிராணனை கொடுக்கலாம் உயிர் கொடுக்கறதாம் இது பிரத்யூரேம பீமம் பிரளய கனகடா கோஷனாடம்பராணி பெரிய மழை பெய்ய போதுன்னும் போது மேகங்கள்லாம் இடி இடிக்கும் போது சப்தம் கேட்கும் போது லோகமே எல்லாரும் பயந்துன்னு ரொம்ப பெரிய சப்தமா கேட்டா எல்லாரும் பயந்துருவான் அப்ப பிரளய காலத்துல ஒரு பிரளயம் பிரளய மழைன்னு ஒண்ணு உண்டு அப்போ இடிக்கிற இடி சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடி சப்தத்துக்காட்டிலும் மேல எப்படி இருக்கான் இந்த சிம்மனுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது அதனாலே சுப்த சப்தாம்புதீனி ஏழு சாகரங்களும் அப்படியே கலங்கி போடுறான் இந்த அட்டகாசத்தை கேட்டு நம்ம போய் ஒரு சின்ன டம்ளர்ல தேச வச்சு பூணு ஊதினா அது கலங்க முடியும் இந்த நிசிம்மனுடைய அட்டகாசத்துல சமுத்திரம் கலங்குறதா அப்படி இருக்கு கிரீடி தக்ஷுண்ண சத்ரோகம் அஸ்தீதி வியபோகம் அட்டகாசாத்புதானி அட்டகாச அற்புதங்கள் அப்படிங்கிறார் இங்க அட்டகாச அற்புதானின்னு பழ நிறைய பேர் பகவத்கன் சொல்றார் ஒரு அட்டகாசம் ரிசிமன் இல்ல எத்தனையோ அட்டகாசம் ரிசிமன் இருக்கார் அத்தீதி வியபோகம் நம்மளுடைய பயத்தை எல்லாம் போக்கடிக்கணும் அவருடைய சிரிப்பு இருக்கு இல்லையா அது சத்ருக்களுக்கு பயத்தை கொடுக்கணும் நமக்கெல்லாம் அது பயத்தை போக்கும்படியாக இருக்கணும் என்பதாக சொல்றார் பிரத்யாதிஷ்ட புராதன கிரம பிரகரண கிராம கணம் பாணிதேகி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம் அவ்யாத்ரீணி ஜகந்தி அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹம் க்ஷணம் அப்படிங்கிறார் ஒரு க்ஷண காலம் பாணிதேகி நகங்கள்னாலே ஒரு க்ஷண காலம் நகங்களை மாத்திரம் கையில எடுத்து இந்த ஒரு க்ஷணத்துல இந்த நகம் பண்ற காரியம் இங்க எத்தனை ஆயுதங்கள் எத்தனை காலம் சேர்ந்தா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கான் இதுல நிசிம்மனுடைய நகங்களுக்கு நிறைய மங்களாசனங்கள் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் நகங்களுக்குன்னு வச்சுக்கலாம் இன்னும் பல ரூபங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரசித்தமான ரூபம் நமக்கு லட்சுமி நிசிம்மன் சேவை சாதிக்கிற பல இடங்கள்ல லட்சுமணா சமாலிங்கித வாம பாகம் லட்சுமி நிசிம்மம் அப்படின்னு சேவை சாதிக்கிறார் அதுல பொதுவாக அபயஹஸ்தத்தில் இருப்பார்
சில சமயம் பார்த்தோம்னா ரெண்டுலையுமே அபய கஷ்டத்துல சிம்மன் இருக்க, இல்ல ஒரு கையை ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுல பெருமான் சிம்மன் சேவை சாதிக்கிறார், ஒரு கையை ஆஹ்வான முதிரோடு கூட ஒரு ஊர்ல பெருமான் சேவை சாதிக்கிறார், பல ஊர்ல சிம்மன் சேவை சாதிக்கிறார். அதுவும் பாரத தேசத்துல தெற்கு இந்தியால இந்த சிம்மன் சன்னதி ரொம்ப அதிகம், வடக்கு இந்தியால ராமனும் கிருஷ்ணனும் எத்தனை பிரசித்தமோ அத்தனை பிரசித்தம் ஒரு காலத்துல தட்சிண இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு பாரத தேசத்துல சிம்மன் தான் பிரசித்தம். இப்பவும் பார்த்தோம்னா வடக்காசிய நிசிம்மன் சன்னதி ரொம்ப குறவு, ஆனா தெற்க பல இடங்கள்ல இருக்கு நிசிம்மன் சன்னதிங்க, கிராமங்கள்ல எத்தனையோ கிராமங்கள்ல, அதுக்கு மேல எத்தனையோ கிரகங்கள்ல நிசிம்மன் ஆராதன மூர்த்தி இருக்க, பல ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆராதன மூர்த்தி அவ அப்படி பிரசித்தமாக. ஏன்னா முக்கியமான காரணம் என்ன கேட்டான்னா, கண்ணனும் ராமனும் வடக்க அவதாரம் பண்ணவர்கள், ஸ்ரீ நிசிம்மன் தெற்க அவதாரம் பண்ணுவார் என்பதாக சொல்லுகிறார்கள். ஸ்ரீ அகோபிலம் கஷேத்திரம் நிச்சயம்தான் பல பல விதமா அவதாரம் உண்டு, அகோபில கஷேத்திரத்தை பெருமாள் அவதாரம் பண்ண, அதனால இங்கிருந்து தான் நிசிம்மன் பெருமை அங்க போச்சு, அங்கிருந்து கண்ணன் பெருமை இங்க வந்தது என்பதாக சொல்லுவார். இப்போ இங்க எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கும்போது யோக நிசிம்மன் அப்படின்னு ஒரு நிசிம்மன் சுவாமி தேசியன் காமாசிக அஷ்டகத்துல யோக தேசிய யோக நிசிம்மனையே ஆச்சரியமாக மங்களாசனம் பண்ற அவர் வந்து யோகம் நிஜம் சிக்ஷையன்னு நிசிம்மன் யோகத்துல இருக்கார். அப்ப ரெண்டு திருக்கைகளையும் இப்படி யோக முதிரின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய திருக்கால்கள் மேல அதை திருக்கைகளை எல்லாம் விட்டுக்கொண்டு அவர் சேவை சாதித்தார். அப்போ ஏன் நிசிம்மன் யார குறிச்சு யோகம் பண்றார், இவர் தானே எல்லாரும் யோகம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா, யோகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் காண்பிக்கிறாராம். பிராணாயாமங்கள்லாம் பண்ணி மூச்சையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்படி காண்பிக்கிறாராம், யோகம் நிஜம் சிக்ஷையன்னு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உட்காந்துக்கணும், இப்படிதான் பிராணாயாமங்கள் தான் பண்ணணும், இப்படிதான் வந்து பிரத்யாகாரம் யோகத்தினுடைய அங்கங்களாக பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் அப்படின்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்ற. ஸ்வஸ்தானேஷு மருத்கணாம் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியாஹ பர்யங்க ஸ்திர தாரணா பிரகடித கிருத்யங் முகாவஸ்திதிஹி. ஸ்வஸ்தானேஷு மருத்கணாம் நியமயன் அப்படி மூச்சலாம் அடக்கி வச்சிருக்கும், ாயண பிரணிவேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னு பிரத்யங்காவஸ்தி அப்படின்னா ஒரே பக்கம் பார்த்துட்டு இருக்கும், பரமாத்மாவை பார்த்துட்டு இருக்கும். அப்படி கேட்டான்னா யோகம் பண்றவாள் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, ஒரு ஆத்மால தன்னுடைய மனசை வச்சுட்டு இருப்பான், அதாவது வெளி விஷயத்த பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கும், பரா பார்க்கக்கூடாது பிரத்யேக் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியாக யோகம் சிம்மன் அப்படின்னு சேவை சாதிக்கிறார். அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லும்போது விஷம விலோசனமீடே ஏகவதி புலின கேலி நரசிம்மம் அப்படிங்கிற, விஷம விலோசனன் அப்படின்னா மூன்று கண்களோட உடையவர் அப்படின்னு அர்த்தம், சமம் அப்படின்னா ரத்தப்படைன்னு அர்த்தம், விஷமம் அப்படின்னா ஒத்தப்பட அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்தல, அதாவது மூன்று கண்களால திரிநேத்திரமாக திசிம்மன் சிங்கநாள் கோயில் முதலான இடங்கள்ல பெருமாள் சேவை சாதிக்கிற இருக்கும்னு தெரிவிக்கலாம். அது தபனேந்திரக்னிநயனஹா அக்னி சூரியன் சந்திரன் மூணு மூணு கண்ணாக மூணு ஜோதிஷ் இந்த மூணு மூணு கண்ணாக இந்த சிம்மனுக்கு இருக்கார். தாபானபசினோதுனஹா தாபனீய ரகசியானாம் சார காமாசிகா ஹரிஹி ஆகண்டமாதி புருஷம் அப்படின்னு சாதிக்கிறது இல்லையா. இப்படி ஒரு நிசிம்மன் திரிநேத்திரன் நிசிம்மன் அப்படின்னு பல இடங்கள்ல சேவை சாதிக்கிற, விஷமாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, சமம்னா சமமா இருக்கிறதுன்னு அர்த்தம், விஷம அப்படின்னா சமம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம், அதாவது நம்மளுடைய கண்ணெல்லாம் எப்பவுமே சமமா தான் இருக்கும், ஒரு கண்ணு கோபத்தை காமிக்கும் ஒரு கண்ணு கருணையை காமிக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியாது, கோபம்னு தான் ரெண்டு கண்ணிலையும் கோபம் இருக்கும், அழுகணும் தான் ரெண்டு கண்ணிலையும் அழுகம் இருக்கும், மலர்ச்சின்னு வந்தா ரெண்டு கண்ணும் மலரும் அப்படிதான் பார்த்தானா ரெண்டு கண்ணாலையும் பார்க்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நிசிம்மன் ஆச்சரியம் ஒரு காரியம் பண்ணியிருக்கார், நிசிம்மாவதாரத்துல ரெண்டு கண்ணுகள்ல ஒரு கண்ணுல என்ன கேட்டா கிரண்யகசிப விஷயமான கோபம், இன்னொரு கண்ணுல என்ன அப்படின்னு கேட்டா பிரஹ்லாதன் விஷயமான பிரேமம் இது ரெண்டையும் காமிச்சிருக்க.
छटापटल भीषणे सरभसाट्टहासोद्भटे पुरत्कृधि परिस्फुट भ्रुकुटिके वक्त्रे कृते कृपा कपट केसरिन्दरुजडिम्भदत्तस्तदा सरोज सदृशा दिशा விஷஜ்யதே வியஜ்யதே கிருபா கபட கேசரிங்க உள்ளுக்குள்ள கருணை தான் இருக்கா மொத்தமா வெளியில இந்த கோபத்தை வேஷம் போட்டுன்னு வந்திருக்காரு அப்ப ஒரு பக்கம் பார்த்தா தாமரை பூ போல கண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தானா சூரியன் சந்திரன் அதான் சொல்றா சூரியனா அது வந்து தப்பிக்கக்கூடியது சந்திரனா குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்போ சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கை புகுன்ற செங்கன்மால் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற பிரகலாதனுக்கு தான் அந்த பெருமை உண்டு சீற்றத்தோடு அருள் பெற்றவன் பெருமாள் சீற்றத்தில் இருக்கும்போது அனுகிரகம் வாங்கிட்டவன் யாராவது உண்டா அவர் கோபத்தில் இருக்கும்போது அனுகிரகம் வாங்கிட்டவன் யாராவது உண்டா பிரகலாதனுக்கு அந்த பெருமை உண்டு அந்த கண்ணில் தான் கோபம் இருக்கே தவிர இந்த கண்ணில் பிரகலாதன் விஷயமாக அனுகிரகம் தான் இருக்கு ஏன்னா இவங்க கிட்ட தான் கோபம் இருக்கு மனுஷர்கள்லாம் கோபத்தில் இருக்கும்போது அனுகிரகம் வாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷன் நானே கோபத்தில் இருக்க போவா அப்படின்வான் யாராவது கேட்டாலே என்கிட்ட விளையாடாத நான் இப்போ கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவான் ரொம்ப பரமனுகிரம் பண்றதுதான் உள்ளதான் மற்றபடி கோபத்துல இருக்கும்போது அனுகிரகம் யாராவது இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவான் ஆனால் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் ஏன்னா சுவாமி திசைன்னு தான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டானா இந்த அருள் தான் ஒரிஜினல் சீற்றங்கிறது ஏறிட்டு கொண்டது கிருப்பா கப்பட கேசரின்னு அதனால இத்தனை கோபத்துல இருக்கும்போது பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு கேட்கற தப்பு இப்படி அனுகிரகம் பண்ணி கிருப்பையோடு இருக்கக்கூடியவரால் இப்படி கோபத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கணுமா அவர் ஏன்னா அதுதான் இவர் ஏற்றுக்கொண்டார் பெருமாள் இப்படி ஆச்சரியமா இப்படி ஒரு அவதாரம் பண்ணியிருக்காரு அவதாரம்னா என்ன வேஷம் போடுறது தானே இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்காரு அந்த வேஷம் போடும்போது அந்த கோபத்தை கண்ணில் வச்சிருந்து ஆச்சரியமா வந்திருக்காரு அதுவும் ஒரு கண்ணுல கோபத்தையும் ஒரு கண்ணுல கருணையுமாக இப்படி வைத்துக்கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறாரு அப்படிங்கிறார் அது ஆச்சரியம் இல்லையா தனுஜ ஜிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிர்சா துஷா இது குழந்தை அப்படிங்கிற அசுனுடைய குழந்தைய தன்னுடைய குழந்தையா பெருமாள் பாவிக்கிற அப்படினால ஹிரண்யகசிபனுடைய குழந்தையே இல்லை ஏன்னா ஹிரண்யகசிபு சொல்றது எதையும் கேட்கல நரசிம்மன் மகன் தான் சொல்லிட்டு அதனால தன் குழந்தை அப்படின்னு வச்சுட்டு அனுகிரகம் பண்ற அப்படினால அதனால பிரகலாதன் நரசிம்மன் அப்படின்னு சில இடங்களில் பார்த்தோம்னா ஹிரண்யகசிபு வடியில் இருப்பான் பிரகலாதன் கீழே கை கூப்பிட்டு இருப்பான் அது ஹிரண்யகசிபுக்கு ஒரு கடாட்சம் ஒரு ஒரு விதமான கடாட்சம் பிரகலாதனுக்கு ஒரு கருணா கடாட்சம் அப்படி இருக்கக்கூடியது இது ஒரு நிசிம ரூபம் அப்புறம் பிரகலாதன் மாத்திரம் கை கூப்பிட்டு இருக்கா மாதிரியான ஒரு நிசிம ரூபம் அதுவும் உண்டு பிரகலாதனை கூட்டு மடியில வச்சுண்டு பிரகலாதனுடைய தலையை தடவி கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிசிம ரூபம் அப்படின்னு அதை பிரகலாதனே சொல்றார் உங்களுடைய மடியில போய் என்னை வச்சிருக்கேன்னு புராணங்கள்ல வரும் தலை தலையை கொடுத்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு ந பிரம்மணோ நது பவத்ய நவைரமாயா என்மேற்பித சிறுதி பத்மகர பிரசாதம் எனக்கு போய் இந்த அனுகிரகம் பண்றீரே அப்படின்னு பிரகலாதன் சொல்றதாக வரும் அதுல பிரகலாத வரதன் நிசிம்மன் அப்படின்னு பிரகலாதனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக அந்த நிசிம்மன் ஒருத்தர் இப்போ வரம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி வரத ரூபத்திலேயே வந்தாராம் அதனால அவருக்கு பிரகலாத வரதன் அப்படின்ற நாமும் அவர் நம்ம சேவிக்கிறோம் நம்மளே அபோவிடத்துக்கு போனோம்னா அங்கேயே ஒன்பது நிசிம்மர் ஆச்சரியமாக சேவிக்கிறோம் இன்னும் பல ஊரில் பல விதமான நிசிம்மரெல்லாம் சேவை சாதிக்கிறார் இல்லையா அப்போ சுவாமி தேசிகன் வந்து இந்த யோக நிசிம்மனை பற்றி அங்கே திருவள்ளி செய்யல யோக நிசிம்மன் எழுதியிருக்கிற அப்படினார் அவரை பற்றி தான் இங்கே விஸ்தாரமாக பல இடத்துல சொல்கிறார் திருநேத்திர நிசிம்மனை பற்றியும் சொல்கிறார் இங்கே சங்கல்ப சூரியோதயத்திலையும் இந்த மாதிரியாக பல விதமாக அந்த சிம்மனை அனுபவிக்கிற அப்படின்னு பார்த்தோம் இன்னும் பார்த்தா வைக்கிறோம் நாம லோகத்தில் சேவிக்கும் போது பார்த்தாருன்னா நமக்கே தெரியும் மீசையோடு இருக்கக்கூடிய சிம்மன் அப்படின்னா அத்தியுகிரமாக இருக்கக்கூடிய உக்ரன சிம்மன் அப்படின்னு பெயர் போடலாம் யாரும் எதுவும் போகக்கூடாது யாரு கிட்ட போகக்கூடாது இவர் ரொம்ப அத்தியுகிரண்ட சிம்மன் அப்படின்றா அப்படியே உக்ரன சிம்மன் வீரண்ட சிம்மன் அப்புறம் யோகந்த சிம்மன் இப்படியாக பல விதமான நிசிம்மன் பேரே நாமளே வச்சிருக்கோம் தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி மன்யைஹி தொய் சாரக்ஷதி ரக்ஷகைஹி மன்யைஹி இதி நிச்சிதஹி ஸ்ரயாமி நித்யம் திருதரே வேகவதி ததாஸ்ரயம் துவாம் ரக்ஷகன் அப்படின்னா நீர்தான் நீர் ரட்சிக்கிறேன்னு ஆரம்பித்தால் மற்ற பேர் யாரும் ரக்ஷகளாக வேண்டிய அவசியம் இல்லை
நீ ரட்சிக்கலைன்னு கை விட்டுட்டீர்னா மற்றவே யார் ரட்சணங்கா ஆ போறதில்லை. அதனால எந்த விதமானாலும் ரட்சகத்துவம் அப்படிங்கிறது உங்ககிட்டதான் இருக்கு. முக்கியமாக இன்னொருத்தர்கிட்ட எதுக்காக போவானே, அவர்களெல்லாம் ரட்சகன் பெயரே கிடையாது. கிமன்னீஹி, அவர்களெல்லாம் எதுக்காக அப்படின்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் ஒன்றும் அதுவும் சாதித்தர. இது நிச்சிதீஹி, உமை சேவிக்கும் போது எனக்கு இப்பதான் ஒரு நிச்சயம் வருது. இந்த நிசிமாவதாரத்தை சேவிக்கும் போது தான் இந்த நிச்சயம் வருது. ஏன்னா சிவன் பாகவதத்துல ஒன்று வரும், பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னு சொல்லுவாங்க. நிசிமாவதாரத்துல வரும் பெருமாள் அனுகிரகம் பண்ணார்னா அப்போ வந்து அதாவது பதிஷ்டிதம் திஷ்டதி தெய்வ ரட்சிதம் கிரகஸ்திதம் தெய்வகதம் வினஷ்யதி. நடுத்தெருல நமக்கு பெரிய பர்ஸ் ஒன்று கீழ் விழுந்துருட்டு அந்த பர்ஸில் 50,000 ரூபாய் இருக்குன்னு இருக்கும். நடு சந்தியில கீழ் விழுந்தா கூட பெருமான் அனுகிரகம்னா அது நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம ஆத்துக்குள்ள லாக்கர்ல வச்சு பூட்டினா கூட பெருமாள் வந்து கை விட்டுட்டானா அது காணாது போது எங்கேயோ நம்ம தேடி தேடி அல்லாடி கல்ல ஜலம் விட்டுருப்போம். அந்த மாதிரியாக பகவான் தான் உண்மையிலே ரட்சகன் அப்படிங்கிறார். நாம ஆத்துல பூட்டி வச்சு பூட்டினோம்னா அதெல்லாம் ரட்சகம் கிடையாது, பகவான் தான் ரட்சகன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிசிம்மத்தை அந்த நிசிம்மத்தை கிரணிகசிபே போடுற மாதிரி சில இடங்கள்லாம் உண்டு. அதாவது நிசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி அவதாரத்துக்கு முன்னாடியே கிரணிகசிபு சொல்ற சில வார்த்தைகள்லாம் பாகவதத்தில் இருக்கும். அவருக்கே பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த கூட ஒரு துவேஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த துவேஷத்தினாலதான் என்ன கேட்டால் ஹிரண்யாட்சன் கொண்ட அப்படின்னாலும் ஒரு துவேஷம் ஒன்று வந்து அறிந்தேன். அதனால்தான் அந்த துவேஷத்தினுடைய வெளிப்பாட்டை தான் இப்படியும் பண்ணான் அப்படின்னு. சகல இடத்துலையும் பெருமாள் சிம்மன் பல இடத்துல இருக்காங்கிறத இரண்டுக்கும் மெதுவாக உணர்த்தி பார்த்தார். ஆனா அவனும் அதை உணர்றதா தெரியல அப்படின்னு பாகவதத்தில் முன்னாடி கதையெல்லாம் வரும். இது நிச்சித தீஹி, உம்மை சேவித்த உடனே எப்போ இரண்டுக்கு பொண்ணு பிரஹ்லாதரை காப்பாத்தினரோ அது மாத்திரம்னாலும் எப்போ முன்னாடியிலிருந்தே பிரஹ்லாதரை காப்பாத்தினரோ ரட்சகன்னா நீர்தான். ஸ்ரயாமி, நான் உம்மை தான் ஆசிரியிக்கிறேன். ஹரே வேகவதி ததாஸ்ரயம் துவாம், வேகவதி கரையில அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய நிசிம்மனை பற்றி சொல்லும் போது ஆச்சரியமாக சொல்றார், உண்மையே நான் ஆசிரியிக்கிறேன், இன்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில பல ரூபங்கள் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் இன்னைக்கும் சேவை சாதித்து கொண்டு ஸ்ரீ நிசிம்மனுடைய ரட்சணமே தனிதான் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கார். பக்தர்கள் எல்லாருமே ஒரு ஆபத்துன்னு வந்தா நமக்கு நிசிம்மன் தான் ரட்சை கொடுப்பார், அவருடைய ரட்சணமே தனிப்பட்ட விதம் என்பதாக அனுபவசாலிகளான பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ ரூபங்கள்லாம் இருக்கும். சுவாமி தேசிகன் சொன்ன விஷயத்தை மாத்திரம் சிலதெல்லாம் பார்த்தோம். இன்னும் பல ரூபங்களை எல்லாம் நாம் சேவித்து அழகிய சிங்கராக அனுபவிக்க வேண்டும் பக்தர்களுக்கு, அதுதான் முக்கியம். அப்புறம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலம் நம்முடைய பாபங்கள் நீங்க பெற்று நாம் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினாலையும் பெருமான் அனுகிரகத்தினாலையும் சகலக்ஷேமங்களோட சௌக்கியமாக இருக்கலாம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.